நடிகர் சிம்பு நடிப்பில் சுந்தர்சி இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வருகிற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வெளியாக இருக்கும் படம்தான் வந்தா ராஜாவா தான் வருவேன் திரைப்படம். இந்த படத்தில் சிம்புவுடன் பிரபு, ரம்யா கிருஷ்ணன், மேகா ஆகாஷ், நாசர், கேத்தரின் தெரேசா, மகத், சுமன், யோகி பாபு, ரோபோ சங்கர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். படம் வெளியாக உள்ள நிலையில் நடிகர் சிம்பு சென்ற வாரம் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அதில் என்னுடைய படம் வெளியானவுடன் பிளாக்கில் அதிக விலை கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டாம், கவுண்டரில் என்ன விலைக்கு விற்கிறார்களோ அந்த விலைக்கு மட்டுமே வாங்கி பாருங்கள், என்னுடைய படத்திற்கு பேனர், கட் அவுட், பாலாபிஷேகம் போன்ற எதுவும் செய்யக்கூடாது என்றார். அதற்கு பதிலாக உங்களுடைய பெற்றோர்களுக்கு வேட்டி சேலை வாங்கி கொடுத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துங்கள், உங்களது சகோதர சகோதரிகளுக்கு இனிப்புகள் வாங்கி கொடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதை வீடியோவாக எடுத்து மற்றவர்களுடன் ஷேர் செய்து சந்தோஷமாக மகிழுங்கள், அதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய கைமாறு என்று பேசினார். ஆனால் சிம்புவின் இந்த வீடியோவால் அவர் மேல் நல்ல மதிப்பும் மரியாதையும் அவரது ரசிகர்களிடையே ஏற்பட்டது. ஆனால் அது வெகுநேரம் நீடிக்கவில்லை. ஆம், அந்த வீடியோ வெளியான ஒரு வாரத்தில் மற்றொரு வீடியோவை நேற்று சமூக வலைதளத்தில் சிம்பு வெளியிட்டார். அதில் அவர் முன்பு பேசியதற்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டார். அதில் அவர், எனது ரசிகர்களுக்கு ஒரு அன்பு கட்டளை இடுகிறேன், இதுவரை என் படங்களுக்கு வைக்காத அளவிற்கு இந்த படத்திற்கு அதிக அளவில் பேனர், கட் அவுட் எல்லாம் வையுங்கள், பால் பாக்கெட் எல்லாம் வேண்டாம், அண்டா அண்டாவாக பால் கொண்டு வந்து ஊத்துங்கள், இதுவே நான் உங்களிடம் எதிர்பார்க்கிறேன் என்று பேசினார். இதனால் மாத்தி மாத்தி பேசும் சிம்புவால் அவரது ரசிகர்கள் குழம்பி போயுள்ளனர். அவர் எதற்காக இப்படி பேசினார் என்று விசாரித்த போது, சிம்பு முதல் வீடியோவில் பால் அபிஷேகம் செய்யக்கூடாது என்று சொல்லியதால் சிலர் சிம்புவிற்கு ரசிகர்கள் 2 அல்லது 3 பேர் தான் இருப்பார்கள், குறைந்த ரசிகர்களை கொண்ட சிம்பு இப்படித்தான் பேசுவார் என்று கூறினார்களாம். யாரோ ஒரு சிலர் கூறிய விமர்சனத்தால் தனது கொள்கையை காற்றில் பறக்க விட்டுட்டாரே சிம்பு என்று அவரது ரசிகர்கள் ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கட் அவுட்டிற்கு அண்டா அண்டாவாக பால் ஊத்த சொன்ன சிம்பு மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவர் மீது வழக்கு தொடர்வோம் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.